ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஐ பிரே எவ்ரி திங் எபிசோடு ஒன்னு தான் மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனல பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லயே நூறுன்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க அங்க இருக்க பாட்டி ஆயாக்கும் அவன் வந்து ஹெல்ப் பண்றானா அவங்களும் நன்றி சொல்றாங்க இதே மாதிரி அவனுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்யறான் அங்க இருக்க எல்லாருமே அவனை பயங்கரமா பாராட்டுறாங்க நூர் ரொம்ப நன்றி உன்னால எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது எல்லாமே ஷெட்யூல் படி வேற லெவல்ல போகும் ஓ அப்படியா அப்பனா எனக்கும்

உதச்சிட்டு அவன் தனிமேல மேல வாழ ஆரம்பிக்கிறான் அவனுக்கு தேவையானதை அவனே பண்ற மாதிரிதான் எல்லா விஷயமுமே உனக்கு அமையுது காட்டுக்கு போய் ரேபிட்ட வேட்டையாடுறது அவனே சமைக்கிறது அவனே சாப்பிடுறது இதே மாதிரி எல்லா விஷயமே அவனே பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவன் வந்து தனியா உட்காந்துருக்கானா அங்க அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது இதனால அவன் மேல ஏதோ வந்து தேடுறான் தேடி பார்க்கும்போது அவன் கையில ஏதோ ஒரு புக்கும் மாட்டுது அத பார்க்கும் போது அவனுக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் அது அவன் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து நிறையவே கதை எல்லாம் சொல்லியிருக்காரு அதுல ஒரு கதை தான் இது யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான டிராகனை கொன்னாங்க அந்த பர்சன் நிறைய ஸ்பெல்ஸ கத்துக்கினாரு அங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிற கசியும் நீக்கினாரு இதே மாதிரி அவரு தொடர்ந்து நல்ல விஷயத்தையே செய்ய ஆரம்பிச்சாரு அப்பா இது வந்து நல்லா இருக்கு இன்னமும் சொல்லுங்க இதெல்லாம் அவ பிரசன்லயும் யோசிச்சு பார்த்துன்னு எவ்வளவு நேரமா ஒரு கதையில இருக்கிற ஒரு ஹீரோ பத்தி சொன்னாங்களே அவரு சொல்ல ஒரு அட்வென்ச்சரர் அதை பார்த்து இவனுக்கும் அந்த மாதிரியே மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது இதுக்கப்புறம் அடுத்த நாள் நாளாவது அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் வளர்க்க போல எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்க அம்மா கிட்டையும் சொல்றான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த விட்டு போக போறேன் நீங்க சொன்ன வார்த்தைகள் அதாவது அட்லீஸ்ட் உன்னோட வாழ்க்கைய நீ எப்படி விரும்புகிறியோ அந்த மாதிரி வாழ அதை நான் பண்ண போறேன் இதனால அவன் அந்த இடத்தை விட்டும் போக ஆரம்பிக்கிறான் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க நைட் ஆயி ஒரு இடத்துல தங்குறான் நைட் டைம்ல வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது பயமா இருக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கின்னு அடுத்த நாள் அவன் டவுனை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அங்க டவுன்ல இருக்க கோர்ஸ் கிட்டயும் வழி கேக்குறானா அங்க அவங்களும் கரெக்டா சொல்றாங்க இதனால ஆளு உள்ள போக ஆரம்பிக்கிறான் உள்ள எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு அங்க இருக்க மக்கள் அங்க இருக்க கடை எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவன் பாக்குறான் இதுக்கப்புறம் ஃபைனலி ஏதோ ஒரு ஷாப்புக்காரன் அங்க பார்த்தா அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு ஹே தம்பி இது வந்து உனக்கான ஏரியா இல்லப்பா ஆனா வெளியில இருக்க காட்ஸ் அவங்க தான் சொன்னாங்க அதாவது நான் இங்க வந்தா ஒரு அட்வென்ச்சரா என்னால மாற முடியும்னு நீ வந்து இன்னும் வரலான்னு இருக்க விளையாட்டு நீ வந்து எப்பயுமே இருக்க கூடாது உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க ஆனா என்னோட பேரண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே எந்த போயிட்டாங்களே என்னது எந்த போயிட்டாங்களா சரி உன்னோட பேர் என்னது என்னோட பேரா என்னோட பேரு நோர் உன்னோட பேரு நோரா நீ இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கியா அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல என்னது ஸ்கூல் ட்ரைனிங்னு எதுதோ நீங்க சொல்றீங்க அதுவா உனக்கு வந்து புரியல நினைக்கிறேன் ஏன்னா உங்கள மாதிரி பசங்களுக்காக தான் அதை உருவாக்கி இருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கான ஜாப் உனக்கான ஸ்கில் எல்லாத்தையுமே அவங்க சொல்லி தருவாங்க உனக்கு ஏத்த லெவல்ல இருக்கிற ஜாபையும் அவங்க தருவாங்க அதாவது நீ அங்க மேஜிக்கையும் கத்துக்கலாம் ஸ்வாட்மேன்ஷிப்பையும் கத்துக்கலாம் ஓ அப்படியா அப்படின்னா அது வேற லெவல் தான் நான் வந்து கண்டிப்பா அங்க போகணும் இதுக்கப்புறம் அவன் ஸ்வாட்மேன்ஷிப்ப கத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போறான் அங்க எல்லாருமே ஒரு ஒரு விதமா பயங்கரமா ட்ரைனிங் எத்தனை இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு பர்சனும் ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் எடுத்து அவனுக்கு அந்த சுவால்ல இருந்து நெருப்பெல்லாம் வர ஆரம்பிக்குது நான் வந்து சாதிச்சுட்டேன் நான் ஃபைனலி இதை பண்ணிட்டேன் இதை பாக்குற நோருக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்பனா என்னாலயும் இதை பண்ண முடியும்ல இதனால ரொம்ப ஹார்டா அவன் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி ஒரு மாசம் கடந்து போது அவன் இன்னதான் ட்ரெயின் பண்ணாலும் அங்க எந்த விதமான பவர்ஸ் அவனுக்கு வரவே இல்ல போதனூர் இப்ப உன்னால எதுவுமே பண்ண முடியல இல்ல இன்னமும் கொஞ்சம் டைம் தாங்க நான் வந்து இதை கூடிய சீக்கிரத்துல மாஸ்டர் பண்றேன் இல்ல நூர் இது வந்து உனக்கு செட் ஆகாது நீ அதுக்கு பதில் வேற விஷயத்தையும் பண்ணக்கூடாது அவங்க அட்டாக் பண்ண வந்தா அதுல நீ தப்பிக்கலாம் ஆனா ஒண்ணு இந்த ஸ்கூல்ல உன்னோட டேலண்டா கண்டுபிடிக்க முடியல உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அத வந்து நீ வேற ஏதாச்சும் ஸ்கூலுக்கு போய் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு இதனால ஆளு வேற ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான் அது ஒரு வாரியருக்கான ஸ்கூல் தான் இங்க வெப்பனை வச்சு நம்ம சண்டை போடணும் இதனால கிங்கு கூட எல்லாம் ஆலியன்ஸ் போட்டு நம்ம பயங்கரமா சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கும் இதுல உயிருக்கு பாதிப்பு கூட உண்டாகலாம் இருந்தாலும் பரவாயில்ல நான் அதெல்லாம் பண்ண போறேன் இதுக்கப்புறம் உள்ள போய் அதே மாதிரி ஒரு மாசத்துக்கு அவன் ட்ரைனிங் எடுக்கிறான் இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல ஏ நோர் உனக்கு வந்து ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து லைட்டா தான் தெரிஞ்சிருக்கு உன்னோட பிசிக்கல் அபிலிட்டியில ஆனா இதே மாதிரி நீ ரொம்ப நாளைக்கு ட்ரைனிங் எடுத்தா

இது வந்து உனக்கு செட் ஆகாது நீ வேற எங்கேயாச்சும் போப்பா இதே மாதிரி கடைசியா கிளர்க் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கும் போறான் அங்கேயும் உன்னோட பவர் எல்லாமே லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி தொத்தியும் வேற வழி இல்லாம திரும்பவும் எங்க ஆரம்பிச்சானோ அதே ஷாப்புக்கே வரான் ஏய் தம்பி நீ வந்து என்ன சொல்ற உன்கிட்ட எந்த விதமான ஸ்கில்லும் இல்லையா கடந்த மூணு மாசமாவே அங்க நீ ட்ரைனிங் பண்ணிருக்க அதுல ஒன்னுத்துல கூட உனக்கு ஆளுக்கும் வேற வழி தெரியல ஒரு மாற முடியாது நீ வந்து வெளியில போறது நல்லதுப்பா இதனால சீட்டியை விட்டு அப்படியே ரொம்ப சோகமா போக ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து எந்த விதமான பவர்ஸும் இல்ல போல என்கிட்ட கிட்ட டேலண்டோ இல்லை நான் சுத்த வேஸ்ட் இன்னும் ஒரு திரும்பவும் அவனோட வீட்டுக்கு வரான் அம்மா அப்பா நான் திரும்பவும் வந்துட்டேன் என்கிட்ட எந்த விதமான டேலண்டோ இல்லை ஆனா நான் இன்னும் பண்ண போறேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் இன்னுமோ ஸ்ட்ராங் ஆகணும்னா நிறையவே ட்ரைனிங் எடுக்கணும் ட்ரைனிங் எடுத்தா நான் இன்னுமோ ஸ்ட்ராங் ஆவேன் அதனால அங்க எல்லாத்தையுமே கத்துக்கனால அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கிறான் இந்த விஷயம் இது வந்து ஸ்வாட்மேன்ஷிப்ல இருந்து நான் கத்துக்கினேன் நான் இன்னமும் அவங்க அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா நான் பகல் ராத்திரி எதுவுமே பார்க்க கூடாது இதே மாதிரி அவன் ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்றான் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவன் ஒரு பிரீத்திங்கை மாஸ்டர் பண்றான் ஆனா என்னதான் மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான நியூஸ் கிளியும் பண்ண முடியல இதே மாதிரி மூணு வருஷம் கடந்து போது என்னதான் மூணு வருஷம் கடந்து போனாலும் அது பழைய படிதான் இருக்கு இன்னும் ஒண்ணு எல்லா சுவாடியுமே அவனால தூக்க முடியுது ஆனாலும் அவன் ஒரே ஒரு பிரீத்திங்க தான் மாஸ்டர் பண்ணிருக்கான் என்னால இன்னும் மூணு நியூஸ் கில்ல ஆப்டைன் பண்ண முடியல இதே மாதிரி போச்சுன்னா எல்லாமே வேஸ்டா போயிடும் என்னால வெறுமா கனவுதான் காண முடியும் அதாவது நான் ஒரு அட்வென்ச்சரா மாற முடியும்னு இதனால நூறு இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்றான் ட்ரெயின் பண்ற ட்ரெயினிங்ல அவன் வச்சுன்னு இருக்க அந்த உடன் சுவாடு அதுவே ஒஞ்சி போயிட்டு இது வந்து பத்தாது இதை வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து இன்னமும் இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணும் இதே மாதிரி ராத்திரி பார்க்கல அவன் திரும்பவும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான் பத்து வருஷமும் கடந்து போகுது அங்க திரும்பவும் அந்த அட்டாக் ட்ரீட் அங்கே அங்க தான் எல்லா விஷயமும் இருக்கு ஆனா என்ன ஒன்னு ஸ்டார்டிங்ல அவன் நூறு சோடை வச்சு இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருப்பான் இப்போ டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஆயிரம் சோடக்கு அவன் வந்திருப்பான் நான் தான் இந்த அளவுக்கு அவன் வந்திருந்தாலும் கடந்த பதினாலு வருஷத்துல அவனுக்கு எந்த விதமான நியூ ஸ்கில்லும் கிடைக்கல இதுக்கப்புறம் அவன் கில்டுக்கு வரான் கில்டுக்கு வந்து அவனோட பவர்ஸை பற்றி அவன் சொல்றான் ஃபிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் லோ ஃபிளேம் டெப் நான் உன்னோட பவர்ஸ் பத்தி சொல்றான்னா அதெல்லாம் ரொம்ப லோவா இருக்கு கிட்ட உண்மையிலேயே எவ்வளவுதான் பவர்ஸ் இருக்கா உண்மையிலேயே என்கிட்ட எவ்ளோ தான் இருக்கு அப்பனா நீங்க ராயல் கேபிட்டல் அந்த ஸ்கூல் ட்ரெய்னிங் அதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கும் மேல எல்லாத்துக்கும் நான் போயிட்டேன் அப்படி நீங்க போயும் உங்ககிட்ட எவ்ளோதான் திறமைகள் இருக்கா அப்ப நான் நீ இன்னும் சொல்ல வர்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதாவது என்னால எதுவுமே பண்ண முடியாது அதுதானே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அதுக்குள்ளேயே இந்த கீல்டுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருப்பார்ல அவரு வராரு என்னப்பா ஒருத்தங்க நியூவா ஜாயின் பண்ணா போதுமே இந்த மாதிரி சொல்ல பண்றது அட நீங்களா உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு என்ன என்ன வந்து நல்லா தெரியற மாதிரி நீ பேசுற அப்பனா நீ யாரு அப்புறம் தான் அவரு நல்லா ஒத்து பாக்குறாரா அவருக்கும் தெரியுது அட நூர் இது வந்து நீதானா தானா ஆமா நீங்க கரெக்டா சொல்றீங்க இது நான் தான் அப்பனா நூர் நீ ரொம்ப நாளாவே தனியாக தான் ட்ரைனிங் எத்தனையா ஆமா நான் வந்து ரொம்ப நாளாவே தனியாக தான் ட்ரைனிங் எத்தன் நான் தான் அத்தனை வருஷம் நான் ட்ரைனிங் எத்தாலும் எனக்கு பிரே பண்ற ஸ்கில் அது தான் இருக்கு வேற எதுவுமே எனக்கு இல்ல உனக்கு இன்னமும் தெரியலன்னு நினைக்கிறேன் அட்வென்ச்சரர் இதுலயே நிறைய லெவல்ஸ் இருக்கு எஸ் ரேங்க் அது வந்து ரொம்ப ஹையஸ்டான லெவல்ல இருக்கிற ரேங்க் அட்வென்ச்சரர் அதே மாதிரி இரேங்க்ல வந்து வித்தியாச வித்தியாசமான அட்வென்ச்சரர் இருப்பாங்க அவங்க கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸும் இருக்கும் ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஸ்கில்ஸும் இல்ல போனா என்னால ஒரு அட்வென்ச்சரா மாற முடியாதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு அது வழி இருக்கா அதை பத்தி சொல்லுங்க எஃப் ரேங்க் ஒரு ரேங்க் இருக்கு அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும் அப்புறம் வேற என்ன நான் அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆனாலும் அதுல சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீ வெளியில போக கூடாது அனசியமா எதுவுமே கீழ் பண்ண கூடாது வெளியில இருந்து எந்த விதமான பொருளையும் எத்தனை வரக்கூடாது அதே மாதிரி வில்லேஜ்ல சில பல சின்ன வேலை இருக்கும் அதெல்லாம் நீ பண்ற மாதிரி இருக்கும் அதுல உனக்கு ஒதுக்கப்பட்ட சில பல அமௌண்ட்டும் கிடைக்கும் இந்த வேலையில உனக்கு எந்த விதமான ட்ரபுளும் வராது இது ஆவியஸ் தான் ஏன்னா இந்த சிட்டில இருக்க பெக்கர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த ஜாப் எல்லாமே கிடைக்குமே இதெல்லாம் அவன் தெரியாதனமா சொல்லிடுறான் அங்க நூறுக்கும் கேட்டது வந்து ஏதாச்சும் இதை கேட்டியா நான் சொன்னத இல்ல பரவாயில்ல நீங்க வந்து என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னா ஓகே நீ என் ஃப்ரேங்க் அட்வெஞ்சரர் இதை கேட்டோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இது வரைக்கும் அவனால அட்வென்ச்சராகவே மாற முடியல ஆனா பைனலி இன்னைக்கு வந்து அவன் அட்வென்ச்சரா மாறி இருக்கான்ல அதான் வளர்ந்துருந்தாலும் உள்ள ஒரு சின்ன பையன் தான் செய்வான் அதனால அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் வேற என்ன அவன் அங்க ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிற வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறான் வெயிட்டான பொருளை தூக்கி ஹெல்ப் பண்றது அங்க பூனையை பிடிக்குது இதே மாதிரி சில பல ஜாபியும் தாத்தாங்களுக்கு ஹெல்ப் பண்றது சின்ன பசங்களை வச்சுக்கிறது இதெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும் போதும் அவன் பரவாயில்ல என்னோட கனவு அட்வென்ச்சரரா மாறுறது அது எப்படியோ உண்மை ஆனா இதுக்கு மேலயும் என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியாது போல ஆனா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இதே மாதிரி அடுத்த நாளாவது அங்க அந்த பாட்டி அயாக்கும் ஹெல்ப் பண்றான் அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு சீனை காட்டிருப்பாங்களே அதுதான் இது இதுக்கப்புறம் வேலை செஞ்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றான் அதுக்கப்புறம் இருந்தா அங்க ஒரு பொண்ணு காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அந்த சின்ன பொண்ணு அது பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட மாட்டி இருக்கோம் அட இது கவ் மாஸ்டர் ஆச்சு இது என்ன இம்மா பெருசா இருக்கு அதுக்கும் மேல புக் அதுல தான் நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் ஆனா இது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிச்சு அங்க சில பல காட்ஸ் இருக்காங்க அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க இருந்தாலும் அங்க இருக்க அந்த மாஸ்டர் அப்படியே வந்து தட்டி விட அங்க இருக்கிற அந்த பர்சன் அப்படியே துண்டா போயிடறான் அவங்க நூறும் இப்பதான் செக் பண்றான் அந்த பர்சன் வந்து அப்படியே செத்து போயிட்டு இதே மாதிரி இன்னொத்தனியும் அந்த மாஸ்டர் அப்படியே பொண்ணுது எல்லாருமே இங்க வாங்க இந்த பொண்ணை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணும் இதனால அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சில பேர் அந்த மாஸ்டர் அடிக்கலன்னு போறாங்களா அவங்க எல்லாருமே அந்த மாஸ்டர் அப்படியே கொண்டு போட்டுது இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லையா அந்த பொண்ணை கொள்ளலான்னு அந்த மாஸ்டர் போகுது அங்க நூறுக்கும் புரியுது அட அவளை கொள்ள போகுது இதனாலே அங்க இருக்க ஒரு கல்ல தூக்கி அந்த கண்ணு மேலே ஏறிறான் இதனால அந்த மாஸ்டர் இவனு நோக்கி வர ஆரம்பிக்குது இதே ஒரு வாய்ப்பா வச்சு இவனும் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றான் இருந்தாலும் அதோட வேகம் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அங்க வேற வழி தெரியாம அவனோட சோட வச்சு அங்க தாக்க ஆரம்பிக்கிறான் இன்னாதான் பெரிய அட்டாக்க வச்சு தாக்குனாலும் அவனோட ஸ்வார்த்த அங்க கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்க ஆரம்பிக்குது அந்த மாஸ்டரும் பயங்கரமா தாக்குது அது ஒரு ஒவ்வொரு அட்டாக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு அட்டாக் பட்டாலும் நான் வந்து காலி ஆயிடுவேன் ஏன்னா அதோட பவர் அது பயங்கர இன்டென்ஸா இருக்கு அந்த பொண்ணு அவர தனியா இருக்கா அவளை நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்டர் அந்த பொண்ணை கொல்லலான்னு போதா இவனுக்கும் வேற வழி தெரியல அவனோட ஸ்பீடா ஒரு பவரை யூஸ் பண்ணி அங்க போய் அந்த பொண்ணை காப்பாத்தவும் ட்ரை பண்றான் அந்த காப்பாத்தும் போது அவன் வச்சுன்னு இருக்க அந்த கத்தி அதுவும் துண்டு துண்டா நொறுங்கிட்டு என்னால இன்னதான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கிற ஒரு ஹீரோவா மாற முடியலனாலும் நான் பயந்து பயந்து போயிருக்கிற சின்ன பொண்ணை காப்பாத்தி ஆகணும் ஏன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு கெட்டவங்களை நோக்கி நம்ம சுவாட உயர்த்தணும் அந்த ஈவிலான ஸ்பிரிட்டை நம்ம கொல்லணும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் காப்பாத்தணும் அங்க நோருக்கும் வேற வழியே தெரியல அந்த ஓடஞ்சு போன சுவாடு அதை வச்சே பெரிய அட்டாக் பண்ணானா கரெக்டா அந்த டைம்ல அந்த சுவாடோ மேலே பார்த்தா அந்த சுவாடு அப்படியே அதோட தலையை வெட்டி போட்டுது ஜஸ்ட் மிஸ் நான் வந்து தப்பிச்சிட்டேன் இல்லனா என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு அந்த மாஸ்டரை எப்படி அவன் கொண்டனால அந்த பொண்ணுமே ஃப்ரீ ஆயிடுது எனக்கு அன்னைக்குதான் தான் தோண ஆரம்பிச்சது இந்த மாதிரி என்னாலயும் இந்த உலகம் முழுக்க டிராவல் பண்ணி என்னாலையும் ஒரு அட்வென்ச்சரா மாற முடியும்னு அங்க பின்னாடி அந்த பொண்ணு நன்றி சொல்லுது என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி ஆனா என்னதான் இருந்தாலும் இவங்களை நம்மளால காப்பாற்ற முடியல சரி உங்களோட பேரை வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா அது ஒன்னும் அவ்வளவு இம்பார்ட்டன் இல்ல இருங்க ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணை தேடி நிறைய பேர் வராங்க லியூன்பர்க் நீங்க வந்து இங்கதான் இருக்கீங்களா அங்க நூறும் போக ஆரம்பிக்கிறான் என்னால நம்ப முடியல நான் வந்து அதை கொண்டுட்டேன் ஆனா நான் என்னதான் அதை கொண்டு எனக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படுது நான் இன்னும் ட்ரைனிங் பண்ணும் இப்படி அவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல ஒரு பயங்கரமான நான் மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாத பவரை வச்சே தோக்க வச்சிருப்பான் இதே மாதிரி அவனோட வாழ்க்கையில நிறைய விஷயம் நடக்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லைட்டா இந்த அனிமேல கிராஃபிக்ஸ் வண்டி தான் ஒரு குறையா தெரிஞ்சது மத்தபடி எல்லாமே வேற லெவல் தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே மொச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மொச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா